Hello everyone, Nanda Jagan. Welcome to my YouTube channel. In the video, Pikachu eppadi draw pandradhan paakalam. Ennoda convenient kaga iPad irukka Procreate app mooliyama na indha Pikachu draw pannirken. iPad use pannadhavanga don't worry, normal paper pencil eduthukonga podum. Subscribe pannama paakra nanbargalukku oru vendugol, marakkama subscribe pannittu paarenga. Appo dhaan ennoda videos ungalku thodarndhu kedaikkum. इतना Procreate app ब्रश पे 6P पेंसिल सेलेक्ट पड़ा और ओवल ड्रा पड़े पिकचो हेटक हेटोड आंगल एंत पकड़ पाक गाइडलाइन्स वरुम सो वर्टिकल और कर्व लाइन हरिजॉन्टल और कर्व लाइन ना ड्रा पड़े बिकॉज सेंटर ऑफ द फेस कैंडपिटे हिट थ्री बाय फोर्थ व्यूवल नमक लेफ्ट साइड पाक फेशियल फीचर्स इरयू इन सर्किल पटकें पिकचो ईक लेफ्ट साइड राइट आई विट चिन्ना ना वरजुकें ईयो हाइलाइट ना वरजकल नम्बर क्विक रेफरेंस ईय वो लाइटा ना शेड पड़ी के लेफ्ट राइट और ट्रायंगल शेप नोस वरजकल सेंटर ऑफ द फेस करेक्टा अंत गाइडलाइन्स सेंटर वीडियो पाक कर्व लाइन्स नाम वरजकल पिकचुओं माउथ वो पाती ज़िगज़ैग लाइन्स मारी वरिजिकल रे ज़िगज़ैग लाइन पिकचुओं चिक्स रे रेड कलर डॉट्स सो राइट साइड और सर्कल लेफ्ट साइड और कर्व पटकल सर्कल वो अंदमि शेपो कर्वता सेम हेयरस्टाइल शेयर पड़ी पिकचुओं इयर्स ड्रा पड़नों सो रे कर्व लाइन वजोड एंडिंग पाती शार्पा मारे रे कर्व लाइन शेडिंग पड़ा अदमारी लेफ्ट इयर नम वरजिकल पिकचुओ बाडिक और हाफ सर्कल वरजिकल अभी हेटो टचा मारे हाफ सर्कलो रे कॉर्नर्स मट नम कर्व पड़ी के रे कर्वस सेन्टर और कर्व हार्ट शेप मारे माटिकल இந்த ஹெட்டையும் இந்த பாடியையும் கர்வால கனெக்ட் பண்ணலாம் ஹெட்ல இருந்து கீழ பார்த்த மாதிரி ஒரு கர்வ் வரையலாம் அதே மாதிரி இன்னொரு கர்வ் வரையலாம் फोर ज़िगज़ैग लाइन वरजिकल पिकचुओ फिंगर्स का
இன்னொரு ஹேண்டுக்காக அதே மாதிரி ட்ரா பண்ணலாம். பிக்கச்சுவோட ரெண்டு கால் வரையணும், ரெண்டு குட்டி கர்வ்ஸ் போட்டுக்கலாம். ஃபிங்கர்ஸை காட்டணுங்கிறதுக்காக ரெண்டு காலையும் ரெண்டு கோடு வரைஞ்சிக்கிறேன். பிக்கச்சுவோட டெய்ல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தண்டர் போல்ட் மாதிரி. ஸோ அதை வந்து ஜிக்ஸாக் லைனில் நாங்கள் இப்போ வரையலாம். பிக்கச்சுவோட முதுகில் ரெண்டு பெரிய ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ ரெண்டு கர்வ் வரைஞ்சி ஷேட் பண்ணிக்கலாம். லேயர்ஸ் போகலாம். ஒரு டூப்ளிகேட் லேயர் வச்சுக்கிறேன். இதுதான் ஸ்கெட்சிங் லேயர். எரேசரில் போயிட்டு கேலிகிராஃபியில் ஸ்கிரிப்ட் ப்ரஷ்ஷை நான் செலக்ட் பண்ணுறேன். அன்வான்ட் பார்ட்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணணும். வீடியோவில் எரேஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் அதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். லேயர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் பண்ணுறேன். இது இங்கிங் லேயர். தென் ஸ்கெட்சிங் லேயரோட ஒப்பாசிட்டி நான் குறைக்கிறேன். ப்ரஷஸ் போயிட்டு கேலிகிராஃபியில் நமக்கு தேவையான ப்ரஷஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிங் லேயரில் போயிட்டு இங்கிங் பண்ணணும், அதாவது அவுட்லைன் கொடுக்கணும் ட்ராயிங்க்கு. பேப்பரில் ட்ரா பண்ணுறவங்க அவுட்லைனை பிளாக் கலர் மார்க்கர்லேயோ ஆரல்ஸ் பிளாக் கலர் ஸ்கெட்சிலையும் கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட் நாம கலரிங் பண்ணணும். நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஷேடோ லேயர். செலக்ஷன் டூல் மூலமா ஷேடோ எங்கெல்லாம் விழுமோ அந்த இடத்தெல்லாம் நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். ஒரு செலக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா செகண்ட் செலக்ஷன் போகணும்னா அந்த ஆட் பட்டன் ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் தான் இன்னொரு செலக்ஷனாக பண்ண முடியும். ஸோ அப்படியே மல்டிப்ளாக பண்ணிகிட்டே போக செலக்ட் பண்ண ஏரியாவை கொஞ்சம் ஃபெதர் கொடுத்துடலாம். நேவி கலர் செலக்ட் பண்ணிட்டு ஷேடோ லேயரில் ஃபில் லேயர் கொடுத்துடலாம். அதோட மோடை மாற்றணும். இப்போ நான் சாஃப்ட் லைட் கொடுத்துறேன். ஃபைனலாக பிக்சர் எப்படி ட்ரா பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம்.